அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்றைக்கி ஈஸியாக எப்படி முட்டை பிரியாணி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இது வந்து நோன்பு காலங்களில் இது ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு கொள்வோம். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்றைக்கி 2 இல்லாட்டி 3 ஆக்களுக்கு தக்கனை தான் நான் இந்த பிரியாணி செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள். 3 இல்லாட்டி 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இதில் இப்போ நாம் பட்டை, கராம்பு, ஏலக்காய் அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட பிரியாணி இலை இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம், அதே மாதிரி ரம்பலை இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை கொஞ்சமாக நாம் ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம். இது கொஞ்சமாக ஹீட் ஆகினதும் நாம் இப்போ ஒரு 3 வெங்காயம், ஒரு கணக்கான 3 வெங்காயத்தை நான் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நாம் ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம். இது வந்து எல்லாமே நாம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்கிறாப்புல தான் நாம் முட்டை பிரியாணி இன்றைக்கு செய்கிறோம். இப்போ பாருங்கள், இது ஒரு அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுது. இப்போ நாம் கொஞ்சமாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் நான் வந்து அடிச்செடுத்து வச்சுக்கிறேன். அதை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், இல்லாட்டி இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் எண்ணெயில் பட்டு தெறிக்கும். இதை ஒரு அளவுக்கு கொஞ்சமாக பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 5 தக்காளி இல்லாட்டி ஒரு கணக்கான ஒரு 3 பெரிய தக்காளி அது சின்ன சின்ன வகையில் கட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணிக்கிறேன், அதை நாம் சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளியை வந்து ரொம்பவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்கள். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா இதை வந்து வதக்கி கொள்ளுவோம். தக்காளி வந்து ரொம்பவே நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு இது வதங்கிட்டுது. நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அடுப்பை நம்ம கூட்டி வச்சமாகும் இந்த தக்காளி நல்லாவே அவிஞ்சி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இது ஒரு அளவுக்கு நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இதில் நாம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி வந்து நம்ம மசாலாவெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். நிறைய மசாலா இல்லை, பாருங்கள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சமாக கலருக்காக வேண்டியும் கொஞ்சம் உரப்புக்காக வேண்டியும் நாம் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறோம். மிளகாய்த்தூள் சேர்க்காட்டியும் பிரச்சனை இல்லை, தக்காளியிட கலர் ஈக்குது, அதுவே பிரியாணியை ரொம்ப சூப்பராக காட்டும். இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். கொஞ்சமாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், இல்லாட்டி வந்து மசாலாவெல்லாம் கருகிடும். இப்போ பாருங்கள், மசாலாவெல்லாம் நல்லா சேர்ந்து இந்த கிரேவி நான் சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இப்போ இதில் நாம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். தயிர் வந்து நான் வீட்டிலையே செஞ்சது தான், அந்த லிங்க்கையும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் கீழே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி மூடி வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுண்டு. நான் இப்போ 3 முட்டையை அவிச்சு அதை வந்து கொஞ்சமாக கத்தியால் நடுவுக்கு கீறி கீறி ஒட்டிக்கிறேன். அந்த மாதிரி கீர்ணியலாக்கும் மசாலாவெல்லாம் நல்லா பிடிப்படும். இப்போ இந்த மசாலாக்குள்ள அந்த முட்டையை போட்டு கொஞ்சமாக பிரட்டி கொள்ளுவோம். கொஞ்சம் இதில் ஏண்டா முட்டை அவிச்ச முட்டையில் வந்து உப்பெல்லாம் இருக்காது, அதனால் நம்ம இந்த மசாலாவில் பிரட்டினா ஓகே. இப்போ பாருங்கள், நான் முட்டையை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இவ்வளோ கிரேவி இருக்குது தானே.
இதை கொஞ்சமாக பாருங்கள். இதில் அரைவாசியை நாம் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். மிச்ச அரைவாசி நம்ம பிரியாணி செய்கிற சட்டிலேயே ஈக்கட்டும். நான் வந்து அரிசியை குக் பண்ணி எடுத்துக்கிறேன், பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேன். அதை வந்து 50% அவிஞ்ச மாதிரி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ கொஞ்சம் அரிசியெல்லாம் நீட்ட வாக்கில் வந்து கொள்ளும். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு கிரேவி போட்டிக்கிறேன், மேலே கொஞ்சமாக அரிசி இந்த சோறு போட்டிக்கிறேன். இப்போ மறுக்கா நம்ம மிச்சம் எடுத்து வச்சுக்கிற கிரேவியும் போட்டு சோத்தையும் போட்டு மூடினா ரெடியாகிடும். இப்போ நாம் அந்த முட்டையையும் சேர்த்து மிச்சம் இருக்கிற கிரேவியும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், 3 முட்டையும் மிச்சம் இருக்கிற அந்த கிரேவியும் சேர்த்து கொள்ளுங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடத்துல இப்படி போட்டுக்கொள்ளுங்கள். அது நம்ம பொருள் மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்கிற ரைஸையும் நாம் இதோடு சேர்த்து கொள்ளுவோம். இப்போ சேர்த்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பரத்தி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். அதை மேலால் கொஞ்சம் தூவிக்கொள்ளுங்கள். இனி வந்து இது கொஞ்சமாக அவியும் போது அந்த மேலே உள்ள கொத்தமல்லி புதினாட வாசம் ரொம்பவே செம்மையாயிக்கும். இப்போ நாம் இதை அடுப்பு ரொம்பவே கம்மி பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா அவிய விடுவோம். 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை எப்படி இருக்குதுண்டு. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இது எப்படி இருக்குதுண்டு. மேலால் இருக்கிற ரைஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே விளங்குது இது வந்து ரொம்பவே குக் ஆகிட்டு அப்படின்ட்டு. இப்போ நாம் ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் சும்மா செம்மையாக ரெடி ஆகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போயே வாயெல்லாம் ஊறுது. நோம்பு டைம் நீங்கள் வந்து நிறைய சாப்பாடு செஞ்சு தான் சாப்பிடணுன்னு இல்லை, இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சே சாப்பிட்டு கொள்ளலாம். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்குது, அந்த பட்டை கராம்பு ஏலக்காயெல்லாம் சேர்த்தது தானே. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு பிளேட்க்கு மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ரொம்பவே செம்மையாக ரெடி ஆகிட்டுது. கொஞ்சமாக தயிர் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதோட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே செம்மையாக ஈக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட வீட்டில் உள்ள ஆக்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அது உங்களுக்கு எப்படி வந்ததுண்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களை இன்னொரு ரெசிபி வீடியோவோட மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.